எல்லாருக்கும் வணக்கம். நான் மகாதேவன், சென்னையிலேருந்து வரேன். ஒரு மாதம் முன்னாடி இந்த வாட்ஸ்அப்பில் இந்த பகவத வைஃப் பார்த்ததுக்கப்புறம், ஏன்னா நான் வந்து வர்றது கஷ்டம்னு சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும், ஏன்னா அவங்க தனியாக வர கொஞ்சம் பயப்படுவாங்க, அதுக்காக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டாங்க. ஸோ எல்லோரையும் கூப்பிட்டுட்டு அப்புறம் என்ன கேட்டாங்க, சரி ட்ரை பண்ணுறேன் சொல்லிட்டு ஒரு லீவ் கிடச்சிது, சரி வந்துட்டேன். ஸோ வர்றது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் வந்தேன். இங்கே வந்து ஒன்றும் கற்றுக்கிற மாதிரி ஒன்றும் நான் எதிர்பார்க்கல. ஒன்று இங்கே புதுசாக ஒன்று ஒரு கோணம் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஹவு டு மேனேஜ் ஸ்ட்ரெஸ், ஹவு டு கண்ட்ரோல் ஆங்கர், அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டு இதில் தான் போயிட்டுருக்கோம். இது ஒரு புதிய கோணத்தில் இந்த ஆங்கர் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து ஒரு இன்வாலண்ட்ரி, அதாவது ஆட்டோமேட்டிக்காக வர்றது, அதில் ஒன்றும் நம்ம கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து முக்கியமானதுக்கு பார்க்க வேண்டியது செயலில், நம்மளுடைய செயல் தான் மற்றவங்க வந்து தீர்மானிக்க போகிறாங்க. ஸோ மற்றவங்க வந்து மாற முடியாது, மாறப்போ வேண்டியது நாம்னு ஒன்று இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வந்து இங்கே மற்றவங்ககிட்ட மாற முடியாதனால நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். அது இங்கே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் தி பகவத் மிஷன். இது வந்து ஒரு ரெண்டு நாள் நல்ல ஒரு சேஞ்சாக இருந்தது எனக்கும். இது எனக்கு வாழ்க்கையில் பயன்படும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ.